நின் பாதாரவிந்தத்தை சரணடைந்தோம் அம்மா.
எல்லோரும் என் வணக்கம். இந்த பள்ளி விழாவிற்கு தலைமை தாங்கக்கூடிய அரியதொரு வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவி கீதாவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். சுருங்க சொன்னால், எதிர்காலத்தில் அவர் ஒரு மிகச்சிறந்த பாடகியாக திகழ்வார். இந்த நேரத்திலே ஒரு அன்பான வேண்டுகோள், எங்கள் நீலகிரி மாவட்டத்திலே கீதாவை போல் பாடுவதற்கு யாருமே கிடையாது. எனவே அடுத்த வாரம் எங்களது பள்ளியிலே நடைபெறக்கூடிய ஆண்டு விழாவிலே கீதா பங்கேற்று பாடி சிறப்பித்தால் எங்களுக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. கீதா, உன் மனசுல நீ ஒரு பெரிய பாடகியா நினைச்சிருக்கலாம், ஆனா உன்னை விட நல்லா பாடுறவங்க நிறைய பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. ஊட்டி பிரின்சிபால் உன்னை ஓஹோனு போயிருந்ததும் ஆல் இண்டியா லெவல்ல பெரிய பாடகியா வரலாம் நினைக்காத. ஏன்னா எனக்கு இந்த பாட்டு கச்சேரி எல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்படின்னா ஊட்டி ப்ரோக்ராம் கண்டிப்பா போறோம். ஆனா அதே நேரத்துல இந்த பாட்டே உன் படிப்பை கெடுத்துடக் கூடாது இல்லையா? அதனால உன்னை அடிக்கடி பாட நான் அலோவ் பண்ண மாட்டேன். புரியுதா? அப்பா, இறந்து போன அம்மாவோட ஆசையே நான் ஒரு பெரிய பாடகியா வரணுங்கிறதுதான். அவங்க கர்நாடக இசையில ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. அவங்க பாடிக்கிட்டே உயிரை விட்டாங்க. அப்ப கூட அது எனக்கு தெரியும். இந்த பாட்டு தான் உங்க அம்மாவோட உயிரையே பறிச்சிடுச்சு. அதே பாட்டு உன் படிப்பையும் பறிச்சிடக்கூடாது இல்லையா? ஏங்க, எப்போ எதை பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியல. பழசல ஞாபகப்படுத்திக்கிட்டு நீ அழாம சாப்பிடுமா. I'm sorry கீதா, ஏதோ வேகத்துல பேசிட்டேன். உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்குங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி பேசினேன். உனக்காகத்தான் நான் விஜய ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். விஜய், விஜய், இப்ப உனக்கு என்னாச்சு? ஏன் பின்னாடி திரும்பப்படுத்திட்டேன்? பின்ன என்னங்க? நீங்க என்ன ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்க பொண்ணோட எதிர்காலத்துக்காகத்தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அப்படி இருக்கும்போது பின்னாடி திரும்பி படுக்காம உங்க முன்னாடியே திரும்பி படுப்பாங்க. விஜி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கீதா மேல நான் காட்டுற பாசம் குறைஞ்சிருச்சுன்னு அவ நினைக்க கூடாது இல்லையா? அதனாலதான் அந்த மாதிரி சொன்னேன். இத பாரு, நானும் கீதாவும் ஊட்டிக்கு போயிட்டு ரெண்டு நாள்ல வந்துடுறோம். ஏய், ஏன் அழற? கல்யாணம் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் நீங்க என்ன ஹனிமூன் கூட்டிட்டு போனது இல்ல. காலையில சீக்கிரமா போறீங்க, ராத்திரியில நேரம் கழிச்சு வரீங்க. நீங்க வாழ்க்கையோட சுகத்தை அனுபவிச்சுட்டீங்க. ஆனா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. விஜய், நீங்க பெரிய ஆள், புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அப்பவே சொன்னாங்க ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்காதடின்னு. என் மேல ஆசை வச்ச முறமா அவனை விட்டுட்டு உங்க மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். விஜய், இந்த வயசுல நான் உன்னோட ஹனிமூனுக்கு போனா எல்லாரும் ஒரு மாதிரியா நினைப்பாங்கன்னு உன்னோட கீதாவையும் ஊட்டிக்கு கூட்டிட்டு போறதா நான் முடிவு ரேடியேட்டர் ஹீட் ஆயிடுச்சு போலுங்க. பக்கத்துல தண்ணி கொண்டு வரேன். கொண்டு வா. அப்பா, அந்த வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்குப்பா. நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாமா. தேங்க்யூ டாடி.
எவ்வளவு சேர்ந்திருக்கு? ஒரு ரூபா பத்துக்கா சேர்ந்திருக்கப்பா. இன்னைக்கு ராத்திரி எப்படி சாப்பிடுறது? ஏப்பா கவலைப்படுறீங்க, இன்னைக்கு ராத்திரி தீயும் பண்ணும் சாப்பிடுவோம், நாளைக்கு கிடைக்கிற காசுக்கு சோறு சாப்பிடுவோம். வாங்கப்பா போலாம். அப்பா சாமி பத்தி பாடுனீங்களே, சாப்பாடு கூட காசு கிடைக்கல பாத்தீங்களா? நான் சாப்பாட்டுக்காக பாடலப்பா, மனசாந்திக்காகத்தான் பாடினேன். ஆண்டவனை குறையே சொல்லக்கூடாது. பாப்பா போகலாம். கொஞ்ச நாளா உன்னை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு. இனிமேலாவது நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால நீ இந்த ஹார்மோனியத்தை கத்துக்கப்பா. ஹார்மோனியம்னா அலட்சியமா நினைச்சுக்கிட்டியா? இல்லடா, சரிகம பதினேன்னு ஒலிக்கிற இந்த ஹார்மோனியம் தான் இசைக்கே அஸ்திவாரம். இத கத்துக்கிட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ ஏன் கத்துக்கடா கண்ணா? சா
நினைச்சிருந்தியோ அதே ஸ்தானத்தை தான் இந்த ஹார்மோனியத்துக்கும் கொடுக்கணும். பாபு, உன் ஏழ்மைய கட்டத்தையும் எல்லாருக்கும் காட்டிக்காதே. அப்படி ஏழ்மைய காட்ட ஆரம்பிச்சா ஒருத்த கூட உன் பக்கத்துல வரமாட்டேன். யாருக்கிட்டேயும் கை நீட்டி காசு வாங்கிடாதே. அதுக்கு பதிலா உன் கையால இந்த ஹார்மோனியத்தை வாசி, அதுதான் உனக்கு சோறு போடும். சரிப்பா, என்ன பண்ணோம், வாங்கப்பா போலாம். சரி கண்ணா.
என் கதையை கேட்டு. நீங்க ஏன் அழுறீங்க? இல்ல, இவ்வளவு வேதனைகளையும் நீங்க எப்படித்தான் தாங்குறீங்களோன்னு நினைச்சேன். அதான் நான் அப்பவே சொல்லிட்டேனே, வேதனையை தாங்கி தாங்கி பழக்கப்பட்டேன்னு. சரி, நான் வரேங்க. நீங்க உங்க பேரு சொல்லாம போறீங்களே? என் பேரா? பாபு. என்னங்க? என்னங்க? உங்க பேரை சொன்ன நீங்க, நீங்க இருக்கிற இடத்த சொல்லாம போறீங்களே? இது வரைக்கும் நீ யாருமே கேட்டதில்ல, அதான் சொல்லாம போறேன். இங்க இருந்து கிழக்கால போய் வடக்க திரும்பினா அங்க ஒரு சலூன் இருக்கும், அங்க வந்து பாபு. யோ பெருசு, என் இசையை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னல, எனக்கு ஒரு இசையை கிடைச்சிட்டா. அதுவும் இந்த ஊர் பொண்ணு இல்ல, மெட்ராஸ் பொண்ணு. இனிமே நம்ம பாடு தூள் ஜமயநாயகன். ஏதோ ஒரு ராகம், ஏனோ அதில் மோகம், சந்தம் வந்தது, அதில் ஏதோ சொந்தம் வந்தது. விஜய், வாங்கின காய்கறி வாங்காம புதுசா ஏதாவது வாங்குவோமே. ஊட்டி கிழக்கு வச்சு தெரியுமில்ல, அதை வாங்குவோமே. அதான் நீங்க வரீங்களே. கீதா, what are you doing? என் சாங் ப்ரோக்ராம்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண எழுதிட்டு இருக்கேன்ப்பா. I see. Good, good. நானும் உன் சித்தியும் ஷாப்பிங் போயிட்டு வரோம். வீட்டை பாத்துக்கிறியா? Good, good. வரேம்மா. நீங்களா? ஏன் வரக்கூடாதா? வரலாம். இப்படி திடீர்னு பாக்கணும் தொடிச்சு வந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்காதப்ப வந்தாதா தனிய சுவைய இருக்கு. உட்காருங்க, இந்த வந்துடுறேன். பெருசு, அர்ஜென்டா பெஷலா ஒரு டீ கொடு. நீ கேப்பேன்னு தெரியும, அதனாலதான் ஒரு கப் டீ ஃபுல்லா போட்டு வச்சிருக்கேன். இங்க எந்த வசதியும் இல்லாம நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த வசதியும் இல்லாம எத்தனை பேர் குளிர கஷ்டப்படுறாங்க? இவ்வளவு குளிர நீங்க எப்படி தான் தாங்குறீங்களோ? எதுவுமே பழகுற வரைக்கும் தான் கஷ்டம். பழகிட்டா? ஆமாங்க, பழகிட்டா அதை மறக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொன்னீங்க? நேத்துதான் உங்ககிட்ட பழகினேன், இன்னைக்கு மறக்க முடியாம இன்விடேஷனோட வந்திருக்கேன். இன்விடேஷனா? ஆமா, நான் ஊட்டிக்கு வந்ததே கான்வென்ட்ல பாடுறதுக்காக தான். நான் ஒரு பாடகி, நீங்க ஒரு ஆர்கனிஸ்ட். என் பாட்டை கேட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷங்க. பாட்டு கச்சேரின்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். இது வரைக்கும் யாருமே என்ன கூப்பிட்டதில்ல. கண்டிப்பா கச்சேரி ஆரம்பிக்க முன்னாடி வந்துடுறேன். அவசியம் எதிர்பார்ப்பேன். மிஸ் பண்ண கூடாது, கண்டிப்பா வந்துருங்க. Thank you.
பாபு ஏழையா இருக்கிற காரணத்தினால்தான் அந்த வாட்ச்மேன் அவர்கிட்ட இன்விடேஷன் இருந்தோம் என் ப்ரோக்ராம்ல இருந்து வெளியில அமைச்சிருக்கான். அவருக்கு என் ட்ரெஸ் கொடுத்தா ஆமா ஆமா, இந்த பேண்ட் அவருக்கு நல்லாவே இருக்கும். அவர் குளிச்சா நமக்கு அவர் தான் எந்த பண்ணுமே திரும்பி பாக்குறது இல்லையே. இப்ப திரும்பி பார்க்க வச்சுட்டா இப்ப பாரு அவரை திரும்ப வைக்கிற. பாத்து பாத்து ஏயா, எவ்வளவு திமிர இருந்தா என் பிராமத்துக்கு ஓட பாப்ப. நல்ல காலம் நான் பாத்துட்டேன். இல்லன்னா இந்த பிராய் இல்லாம எப்படி நான் ஊருக்குள்ள நடமாடணும் அது நினைச்சியா? மரியாதை துணி எல்லாம் கொடுத்துருங்க, இல்ல உங்க எல்லாத்தையும் கிழிச்சு போய் கிழிச்சு. என்ன நான் உங்களை ஒரு மாதிரியா நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க வேற மாதிரி வந்து நிக்கிறீங்களே. ஏங்க கொஞ்சம் அப்படி தள்ளி நில்லுங்க, நான் பேண்ட் போட்டு வந்தேன். அந்த பேண்ட் தான் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அந்த பொண்ணுங்களோட பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது போன போட்டோம், இந்த ட்ரெஸ் போட்டுக்கங்க. வேண்டாங்க. ஏ, நான் எதையுமே சுயமா சம்பாதிச்சு தான் வாங்குவேன், அடுத்தவங்க கொடுத்த வாங்க மாட்டேன். அப்படின்னா என்ன அடுத்தவங்களா நினைக்கிறீங்களா? இந்த நேரத்திலேயே சுயமா சம்பாதிக்கிறது பத்தி நினைக்கணும். ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க, அன்போடு இதை கொண்டு வந்திருக்கேன். அடுத்தவனா நினைச்சு இது வாங்காம விட்டுறாதீங்க. இதை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணதா ஆச்சுக்குவேன். வாங்கிக்கீங்க. என்ன சொல்றீங்க? சொல்றேன், வாங்க பேசிக்கிட்டே போற. நான் எந்த விஷயத்தையும் மனசுல வச்சுக்க மாட்டேன், சொல்லிடுவேன். ஆனா ரெண்டு மூணு நாளா ஒரு விஷயத்த மனசுல போட்டு வெளியே சொல்ல முடியாம அவஸ்தப்படுறேன். அத இப்ப உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன்.
சொல்லுங்க. நான் மனசார என்னங்க எந்தவித பதிலும் இல்ல. சில கேள்விக்கு பதில் சொல்லலாம், சில கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. சில கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாது. இப்ப நான் என்ன சொல்றதும் தெரியாம குளிக்கிறேன். எப்படி சொல்றீங்க? வசதியான நீங்க என்னை காதலிச்சா உங்க வாழ்க்கையில் ஏதோ தப்பு நடந்துக்குன்னு உங்க ஜனங்க பேசுவாங்க. அது உங்களுக்கு கேவலம். பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு பாபாவை பின்னாடி ஓடி போயிட்டானே, எங்க ஜனங்க பேசுவாங்க. அது எனக்கு அவமானம். ஒரு பொண்ணுக்கு தேவை ஒரு ஆணு, ஒரு ஆணுக்கு தேவை ஒரு பொண்ணு. இதுல ஏறுங்க கேவலமும் அவமானமும். நீங்க நினைக்கலாம், ஆனா மத்தவங்க அப்படி நினைக்க. மத்தவங்களை பத்தி நாம நினைக்க வேண்டாம். நீங்க என்ன விரும்புறா? இந்த நிமிஷமே சொத்து சுகத்தை இழந்துட்டு உங்க கூட வர நான் தயாரா இருக்கேன். நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இல்லைங்க, நீங்க என்ன ஏத்துக்கலன்னா வாழ்நாள் பூரா நான் கண்ணியாவே இருந்துருவேன். ஏனுங்க, நீங்க அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுங்க. இத பாருங்க, இனிமே நீங்க என்ன வாங்க போங்கன்னு சொல்லக்கூடாது, வா போன்னு தான் சொல்லணும். அதுதானுங்க முடியாதுங்க. இதா இங்கமா. விஜய், நானும் பாத்துக்கிட்டே வரேன். கீதா வீட்டை விட்டு அடிக்கடி எங்கேயோ வெளியே போயிட்டு வரா. எங்க போயிட்டு வரான்னு தெரியுமா? உன்னதான் கேக்குறேன், எங்க போயிட்டு வரா? எங்க குழந்தைய கோச்சுக்கிறீங்க? நான் தான் அனுப்பி வச்சிருக்கேன், ஜாலியா ஊரு சுத்துட்டுமே. நாம ஒண்ணு இல்ல விஜய், அப்பான்னா கண்டிக்க வேண்டாமா? அதனால ஒரு சின்ன கண்டிப்பு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. மெதுவா மெதுவா பாத்துவா, இந்த இடம் எப்படி இருக்கு? அழகாவும் இருக்கு, அதே சமயம் ரொம்ப அமைதியாவும் இருக்கு. இங்க யாரும் வரமாட்டாங்க, அதனாலதான் உன்னை நான் இங்க கூட்டு வந்தேன். இந்த மலை இருக்குதே, நம்ம ஆசைப்பட்ட பேரை கத்தி சொன்னா திரும்ப திரும்ப எதிரொலிக்கும். எங்க நீ ஆசைப்பட்ட பேர ஒருத்தர சொல்லு. கீதா பரவாயில்ல சொல்லு. நான் ஆசைப்பட்ட பேரை சொல்லிட்டேன், நீங்க ஆசைப்பட்ட பேர ஒரு தடவை சொல்லுங்க. நீங்களே ஏகப்பட்ட அப்படி பரவாயில்ல சொல்லுங்க. கீதா டிரைவர் கொஞ்சம் வண்டியை நிறுத்து. அமைதியாருங்க, இப்படி கத்தி கலாட்ட பண்ணீங்கன்னா நமக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்சிடும். நீங்க சும்மா இருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். வாமா. கீதா தூங்கிட்டாளா? ஆமாங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். விஜய், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நாம இனிமே இந்த ஊர்ல இருக்கிறதே தப்பு. நாளைக்கு காலையில பிரின்சிபால் ஜேம்ஸ பார்த்து பேசிட்டு நாம இந்த ஊட்டியை விட்டே போறோம். பட் ஒன் திங், இந்த விஷயம் கீதாவுக்கு தெரியக்கூடாது.
சித்திதான். ஏன் அழுகிற? சொல்லிட்டு உங்களை பார்க்க முடியுமோ முடியாதோன்னு நான் பயந்துட்டேன். எனக்கு ஒண்ணு அழியே, நான் நல்லா தான் இருக்கேன். அது இல்லைங்க, உங்களையும் என்னை ஒன்னா பார்த்த எங்க அப்பா என்னை இழுத்துட்டு போய் இனி இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, உடனே போயாகணும்னு சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போயிட்டேன். உங்களை பார்த்தே ஆகணுங்கிற முடிவில் நான் ஓடி வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்துருவாரு. அதுக்குள்ள உங்ககிட்ட எப்படியாவது பேசணும்னு நான் ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு போயிட்டு மறுபடியும் எப்போ வருவேன்? எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. காதல் ஒரு தெய்வீகம், காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கணும், கைவிட்ட கூடாது. இப்ப போற, எப்ப திரும்பி வருவேன்? திரும்பி வருவேன், எப்ப வருவேன்னு என்னால சொல்ல முடியாதுங்க. கீதா, மழைக்கால மேக மாதிரி என்னை தொட்டுட்டு போற, அந்த குளிமை மறையறக்குள்ள மறுபடியும் திரும்பி வந்துடுவில்ல? நீங்கதான் நான், நான் தான் நீங்க. நான் வர வரைக்கும் எனக்காக காத்துருங்க, என்ன கைவிட்டுறாதீங்க. கீதா, நிச்சயமா கைவிட மாட்டேன். பாபு, மெட்ராஸ் கூட சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த அட்ரஸ்க்கு வாங்க. ஒரு 200 அடிச்சிட்டு வர. சரிங்க. முட்டைய நாலு அறுத்து மிளகு கழுவி காலமா கொடு. என்னயா வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறியா? அத்தனை புரிஞ்சுதான். சரி வாயா, வா. நீ எப்ப ஒரு வருடம் காத்துன்னு இருக்க? முற்பகல் செய்ய தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இந்த முட்டைய சாப்பிட. இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதுனாலதானே மத்தவங்களுக்கு புத்தி சொல்றான். இருக்கட்டும் இருக்கட்டும், நீ வருவே வருவே எதிர்பார்த்து ஏமாந்து போட்ட. இந்த ஆளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணும். சார், யார் வேணும்? ஆமா, அவங்கள பார்க்கணும் இல்லைங்களே. அவங்க ஆள் பண்ணி கண்டுபிடிச்சீங்க? ரொம்ப அருமையா பண்ணாங்க. எனக்கு என்ன சார்?
உன் பேர் என்னம்மா? கீதா. சினிமாவுக்கு வந்தாச்சு. ஆமா. பேரை மாத்திக்க வேண்டியதானே? நீங்க நல்ல பேரை பார்த்துவீங்க. சங்கீதத்துறைக்கு வந்ததுனால கீதா, இன்னிலிருந்து உன் பேரு சங்கீதம்மா. அழகான பங்களா, ஆடம்பரமான கார், கூட்ட குரல் கார், நீயும் தினம் ஆயிரக்கணக்கா சம்பாதிக்கிற. அப்படி இருக்கும்போது நீ எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறது பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குமா. கீதா, உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லு, உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் சரி பண்றேம்மா. ஏய், நான் அங்கேயே பாத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் இப்படி வாங்க. கீதாவை எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறியேன்னு கேட்டா அவ மௌனமா பதில் சொல்லாம போயிட்டா. ஒரு தாய் கிட்ட பொண்ணு மௌனம் சாதிச்சா அவளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம். பாரு கீதா, 4 வருஷம் நல்லா பாடி சம்பாதிக்கட்டும், அவளும் செட்டில் ஆகட்டும், நாம 2 பேரும் செட்டில் ஆகலாம். சார்
யாருக்கு எந்த ஊரு? வீட்டுக்கு யாராச்சும் வந்துட்டா போதும், கேட்டு கேட்டு கொண்டு விடுவியே. பாவம் தம்பி வயித்தறப்பட்டும், வேறைய பார்த்துட்டு போயாண்டி. ரொம்ப தா. ஐயோ நீ சாப்பிடுப்பா. ஆடி மாசம் அதுவுமா என் கையால கூழ் வாங்கி குடிச்சிருக்க, கையில பொட்டியும் வச்சிருக்க. இன்னைக்கு கண்டிப்பா ராத்திரி நீ பாடித்தான் ஆகணும். கனவு கலைஞ்சு போச்சு, கால நேரம் பார்த்து கதையும் தொடங்கியாச்சு. மாலை வேளை போதைய தொடங்கியாச்சு. மாலை வேளை போத ஏறும் அடிபுள்ளன்னா நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்ச, நீ எம் மனச கிள்ளி வச்ச. கிள்ளி வச்ச கண்ணுல என்ன பேச்சு, கனவு கலைஞ்சு போச்சு, கால நேரம் பார்த்து கதையும் முடிஞ்சு போச்சு. மாலை வேளை போது
பெயர் அடிபுள்ள நான் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்ச நீ எம்மனச கிள்ளி வச்ச உன் டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சத்தம் பாடி உனக்கு பிச்சு என்ன வருது உங்க அண்ணாத்த தான் பாக்கலையா நான் வரட்டா நம்ம நாட்டுல தெரிஞ்சிட வேண்டியது எவ்வளவோ இருக்குது இல்லையா கண்ண சில்க பத்தி நீ என்ன நினைக்கிற ரொம்ப டக்கரா இருப்பாங்க அனுராதாவ பத்தி நீ என்ன நினைக்கிற அம்சமா இருப்பாங்கப்பா எங்கயா பூட்டான் இங்கதான் பாருக்கா தெரிய தனமா உண்டு கேட்டேன் பாய் ஜோதி லட்சுமி பத்தி நீ என்ன நினைக்கிற ஏமாளிக்கு அக்கா சார் ஜோதி லட்சுமிக்கு தாங்கே சீரா உனக்கு தெரியலன்னா என்ன போல பெருமைகளை கேட்க என்ன எங்க பாடகி கீதா பத்தி தெரியுமா பாடகர் பாடகிய பத்தி கேட்காத நடிகர் நடிகரை பத்தி கேளியே எங்க சிஷியனுங்க புட்டு புட்டு விலாவுடியா சொல்லுவாருங்க பூட்டானா கனவாகி விந்தைகள் பொறிந்தாய் நான் அறியாமலே அதான் டிஎம்எஸ் மாதிரி குரல் வச்சு நானே எப்பாவது ஒரு தடவை தான் பாடுறேன் லட்சுமி மனச கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும் அதனாலதான் டெய்லி குடிச்சுட்டு வரேன் அது என் குடலை மட்டும்தான் அரிக்கும் இந்த அண்ணனோட மனசு நீ சரியா புரியல அண்ணா நீ அழக்கூடாது அழவே கூடாது உங்க அண்ணன் சந்தோஷமா இருக்கணும் நீ நினைச்ச இனிமே என்ன குடிக்க கூடாது நீ சொல்லக்கூடாது இப்பதான் நீ என் தங்கச்சி உள்ள போய் படுத்துக்க யாருமா தின்னல அது அலமையில விட்டு விருந்தாளி அவ புருஷனை பத்தி தான் உனக்கு தெரியுமே படுக்க இடமில்லாம அவஸ்தப்பட்டுச்சு பாக்க பாவமா இருந்துச்சுன்னு நான் தான் படுத்துக்க சொன்னேன் நம்ம கொடுக்கப்பட்ட கொசுக்கடியிலேயே தம்பி இந்த தூக்கம் போடுறான ஒரு 100 மில்லி போட்டிருப்பான் அப்பா நினைக்கிறேன் அப்ப நம்ம கேஸ்த ஓகே நிலா வெளிச்சம் இல்லப்பா மண்ட காயிற வெயில் சட்டை போட்டு எந்திரி ஏன் அவரை எழுப்புற பாவம் தூங்கி எத்தனை நாள் ஆச்சோ தேர்தல் போறியா என்னைய உன் பேரு கைய கிளப்படிய பாபு இங்க பாருப்பா ஏழைங்கெல்லாம் நேரம் கழிச்சு படுத்து காலையில நேரத்தோட எந்திரிக்கணும் அப்பதான் உருப்படுவோம் அண்ணே வண்டியில லோடு ஏத்தியாச்சு புறப்படுங்க கடமை உணர்வு பொங்குது போடடே வரப்பா எல்லா கத்திரிக்காய் சொத்தையா இருக்கு அடி அலமேல யார பார்த்த அடி அலமேலுங்கிற உன் பேர் அலமேலா இப்ப பேரு அலமேலு அவ பேரு அலமேலுவா ஒரே இடத்துல ரெண்டு அலமேலா அவ யார் உன் பொண்டாட்டியா அந்த சின்ன பொண்ணு பேரு அலமேலா இருக்கட்டும் இருக்கட்டும் தம்பி நாஸ்தா கடையை வச்சுக்கிட்டு காய்கறி கடையை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் நீயும் வேலை இல்லாம இருக்க என் கூட மாட ஒத்தாசையா இருந்தீனா ஓ வைத்தியம் கழுவுன மாதிரி இருக்கும் என்னப்பா சொல்ற சரிக்கா கடிக்குது வணக்கம் நல்லாதே
என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தங்கடியா சிஷ்யா, சுவாமி தீர்த்தத்தை பெற்றுக்கொள். நீ பேர் பாதி, நான் பேர் பாதி குடிக்கலான்னு பார்த்தேன். நீ நம்மால பரவாயில்ல, எடுத்துக்கோ. அமாவாசை தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? என்ன தமிழ் பேசுற, பிரிய மாதிரி பேசிய, என்ன விஷயமா வந்துக்கின? நம்மாள் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சச்சுன்னு ஒரு பொண்ணை நான் ஓரம் கட்டுறேன், அது நம்ம வழிக்கு வர மாட்டேங்குது. நம்ம வழிக்கா? ஏன் வழிக்கா? அது என்ன செய்யலாம்? ஒண்ணு செய், 10 முளை பூவும் 1/2 கிலோ அலுவாவும் வாங்கிக்கிறப்போ அவ வழிக்கு வருவா. ஐயோ, எல்லாம் வாங்கி கொடுத்தனே, இப்படி தூக்கி கடாச்சிட்டால. அப்படியா? அமாவாசை சரசுவோட கடைக்கன் பார்வும் மேல விழணும்னா நாளைக்கு கர்ணீல வளையலோட 4 இங்க கொண்டு வா. அத நான் மந்திரிச்சு தருவேன். உங்க வீட்டுல இருக்கிற அம்பாள் பட நீதான் கண்டுவே மாட்டேங்கிற. நீ என்ன கண்ணாலும் கட்டிக்கினீனா அந்த பேமானி பசங்க எல்லாம் என்ன இப்படி தொந்தரவு பண்ணுவானுங்களா? புனிமா, நீ என்ன ஆசைப்படுறத ஜாடமே சொல்றத நான் கவனிக்கல. நீ என் மேல ஆசைப்பட்டாலும் நான் உன்னை விரும்பணும் இல்லையா? என்னையா சொல்ற? ஆமா முனியம்மா, எனக்கு நீ என் மனசுல நான் ஒருத்தி குடிவேன். அவன் வேற யாரும் இல்ல, செத்து போன அக்காவோட பொண்ணுதான். அவளை நான் தான் இத்தனை நாளை காப்பாத்திட்டு வந்தேன். அவ பேர் விஜயா. வாங்க மாமா, இன்னைக்காவது வந்தீங்களே. ஏன்டா நேத்து நீ வரலன்னு கேக்குறது புரியுது விஜய். நேத்தே வந்திருப்பேன், பெங்களூருக்கு பக்கத்துல லாரி ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் வராம நீ சாப்பிட்டுருக்க மாட்டீல்ல, பட்னி கிடந்தியா? இல்ல மாமா, நேத்து பட்னி இல்ல, விரதம். மாமனுக்காக விரதம். முதல்ல இதை சாப்பிடுமா? சாப்பாட மாமா பெருசு. என் பக்கத்துல இருந்தா பசியே எடுக்காது. மாமா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடும்பம்னு ஒன்னு ஆயிடும். அப்புறம் வந்தாலும் போனாலும் நான் நிம்மதியா இருப்பேன்ல. எனக்கு மட்டும் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லையா? என் தங்கச்சி கூட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். மாமா, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகல. நல்ல மாப்பிள்ளை கிடைச்சும் எனக்கு கல்யாணம் ஆகல. என் விதியை பாத்தீங்களா? நிச்சயமா நம்ம கல்யாணம் கூடி சீக்கிரம் நடக்கும். மாமா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுமா. நம்ம கல்யாணம் ஆகுற வரைக்கும் என்ன எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விட்டீங்கன்னா உங்களால முடிஞ்சப்போ வந்துட்டு பாத்துட்டு போலாம். நானும் நினைச்சப்போ சாப்பிடலாம். அதுவும் சரிதான். நாளைக்கு நான் உன்னை வேலையில சேர்த்துறேன். சரி மாமா. அவனை நான் தான் ஒரு வீட்டுல வேலைக்கு சேர்த்து விட்டேன். அது வேற யாரும் வீடும் இல்ல, பிரபல சினிமா படை சங்கீராவோட வீடுதான். தினம் வேலைக்கு போயிட்டு இருந்தா அஜந்தா ஓவிய மாதிரி அழக வச்சுக்கிட்டு இப்படி அவஸ்தப்பட்டு வேலை செய்யணுமா முதலாளி? வேலை செஞ்சுட்டே பேசுமா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. புரியல, புரிய வைக்கிறேன். அம்மா, உனக்கு என்ன வயசு? 25 முதலாளி. ஐயோ, 25? 20 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு 25 வயசுக்குள்ள அனுபவிக்க வேண்டியதெல்லாம் கோட்டை விட்டுருக்கிய. 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு. புரியல, காலாகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? எனக்கும் ஆசைதான் முதலாளி. கல்யாணம் பண்ணிக்கணும்னா 4 காசு கையில வேணும். அதனாலதான் என் மாமா என்ன இங்க வேலைக்கு சேர்த்திருக்காரு. மணியா கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமாங்க. சுத்த பைத்தியக்கார பொண்ணா இருக்கு. லாரி டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாசத்துக்கு 2 நாள் தான் உன் கூட இருப்பான். ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா 24 hours, அதாவது 24 மணி நேரமும் உன் கூடவே இருப்பான். யாருங்க அவரு? அவர்தான். என்ன அதிர்ச்சியா இருக்கா? லாரி டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்படுறதை விட என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்நாள் பூரா வசதியா இருக்கலாம். என்ன சொல்ற? நின்னுகிட்டு புருஷன் வருவானா வருவானான்னு காத்துக்கிட்டு இருக்க அந்த வாழ்க்கை வேணுமா, இல்ல
டைனிங் டேபிள் நிறைய விதவிதமான சாப்பாட்டோட சந்தோஷமா புருஷனோட சேர்ந்து சாப்பிடுற அந்த வாழ்க்கை வேணுமா? திங்கிட்டு ஓவர் மோசடி பண்ணி பாருமா? படுக்க பாய் கூட இல்லாம தரையில வாழ்க்கை நடத்த போறியா? இல்ல இந்த மாதிரி மெத்தையில மெதுவா சுகமா இதமா ஹாப்பியா வாழ்க்கை நடத்த போறியா? இதே நல்லா யோசனை பண்ணி பாரு. முதலாளி, நானே புரிஞ்சுக்கிட்டேன். அவன் ஆசை வார்த்தைகளை காட்டி விஜய் அவட மனசை கெடுத்துட்டான். உன்னிமா அவளை என் இதயத்துல வச்சு பூட்டி வச்சிருந்தேன். அவளை என் இதயத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு நிச்சயமா என் இதயத்துல இடம் இல்ல. என்னையே நினைச்சு உன் வாழ்க்கையை பாழாக்கிக்கிற முடியுமா? வர இல்லையா? எப்படி நீ ஒருத்தி உன் இதயத்துல வச்சு பூட்டிக்கினியா? அந்த மாதிரி நானும் உன்னை என் இதயத்துல வச்சு பூட்டிக்கினேன். நீ யா வர்ற வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன சாமி இந்த பக்கம்? ஒரு விஷயம். என்ன விஷயம்? உங்க புருஷன் போற போக்கே சரியில்லை. சரசுங்கிற பொண்ண வசியப்படுத்த எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வர்ற வலையில உங்க வீட்டு சாமி படத்துக்கு பின்னால வெப்பாரு. மூணாம் ஜாமத்துல அவர் எந்திரிச்சு வெளியே போவார். அந்த நேரத்துல அந்த வலையில எடுத்து நீங்க போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. அளவில்லையா? இன்னுமா தூக்கலைங்க? தூக்கம் இல்ல. இன்னுமா இது காலையில நாலு மணி எழுந்து மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்குவானா? இப்படி மூச்சம் கடந்தா உடம்பு இன்னத்துக்கு ஆவா? துரும்ப அழைச்சி விடாது. ஆமா, மூணாம் ஜாமத்துக்கு தானே சாமியார் வர சொன்னாரு. கட்டு விட்டு தூங்குது, தூங்கு. நல்ல நேரம். மூணாஞ்சாமத்துக்கு என்ன வர சொல்லிட்டு அவனை காணும். நல்லா மாட்டினு போவா. காணுமே என்னடா இது மாய மந்திர மாதிரி இது? சாமியார் வந்து வலையில தூக்கி போட்டானா? அத்தா என்ன என்ன பண்ண போறோம் அத பத்தி உனக்கு? அந்த காலத்து ஆளுங்க நாம. எனக்கு இப்ப 60 வயசு ஆகுது. இன்னைக்கு கல்யாணம் பண்ணா கூட அடுத்த வருஷம் குழந்தைய பெத்துக்குவேன். இவராவது ஒரு வருஷம், எனக்கு வயசு 70. இப்ப நான் கல்யாணம் கட்டிக்கணும்னு நினைச்சுக்கன்னா டேட்ட பிக்ஸ் பண்ணிக்கினு 10வது மாசம் பெத்துருவான். அறிவு இருக்காய் உனக்கு? காடு வா வாங்குது, வீடு போங்குது. இந்த வயசுல சின்ன வீடு உனக்கு ஒரு கேடா?
உனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க வைக்கலன்னா எங்களாலேயே முடியாதுன்னு நினைச்சிட்டியா? அண்ணே இப்ப அவங்க ஓவன் இல்ல, நீங்க எடுத்துடுங்க அண்ணே. அது இல்ல பாட்ட சொல்பட்டா சாராயத்த போடு போடு வரும் சங்கீதத்தை பாடு பாடு சாராயத்த போடு போடு வரும் சங்கீதத்தை பாடு பாடு கதையடிப்பா கைபிடிச்சி நீ விழுந்தா கழுத்தருப்பா கண்ணடிப்பா கைபிடிப்பா கதையடிப்பா கைபிடிச்சி நீ விழுந்தா கழுத்தருப்பா கொண்டாட்டியாதப்பா இந்த அடியே நீ போகாதப்பா பொன்னாரதா பொன்னாலதானே சம்சார சந்நியாசம் வீணாதமே சொன்னா கேட்டா சந்தோஷம் சாராயத்தை போடு போடு வரும் சங்கீதத்தை பாடு பாடு சாராயத்தை போடு போடு வரும் சங்கீதத்தை பாடு பாடு
என்னப்பா நிக்கிற? உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்? ஒரு சின்ன சந்தேகம். நீங்க தப்பா நினைக்கலாம். அது நீ கேக்குற கேள்வியை பொறுத்து இருக்கு. தப்பா நினைக்கலாமா இல்ல ரைட்டா நினைக்கலாமான்னு கேள். ஒண்ணும் இல்ல, சினிமா படை கீதா பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு? என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் பொம்பளைகளை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டேன். அதுவும் வயசு பொண்ணுங்கன்னா திரும்பியும் கூட பார்க்க மாட்டேன். வயிற்று பசிக்கு வழி இல்லாத நீ வயசு பொண்ணை பத்தி பேசுறிய? பட சாரி, முதல்ல பொழப்ப தேடிக்க, அப்புறம் பொட்டச்சியை தேடல. என்கிட்ட கேட்ட இந்த கேள்வி வேற அவங்கிட்டயாவது கேட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த பேட்டையில இருந்து மட்டுமில்ல, ஊரை விட்டே துரத்திடுவேன் ஜாக்கு. அண்ணா, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? உனக்கு என்னாச்சு? இது நாள் வரைக்கும் வெளியூர் போனப்ப நான் உன்னை பத்தி கவலைப்படல, ஆனா இப்ப என்னால அப்படி இருக்க முடியல. இத பாரு, நான் ரொம்ப தைரியசாலி, நீயே சொல்லிருக்க. நீ உன்ன கவலைப்படாத. இந்த உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் காவல் காத்து வளர்க்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா வயிற்று பொழப்புக்காக உன தனியா விட்டு போறேன் பாரு, அதான் வருத்தப்படுறேன். இது பாருங்க, நான் கதவை தாழ் போட்டுட்டு படுத்துக்குவேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ தாழ் போட்டு படுத்துக்கலாமா? ஆனா ஒண்ட வந்த சாமி எல்லாம் ஊர் சாமி ஆயிட முடியுமா? அண்ணி, நீ என்ன சொல்ற? நம்ம வீட்டு தனியில இடம் கொடுத்திருக்கிய அந்த பையனை பத்தி தான் சொல்றேன். அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா வேணும். வேற யாரையுமே மனதால கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். நீங்க தான் யார் அந்த பொண்ணு? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. பயஸ் பையன், தானா சிரிக்கிற, தானா பேசுற, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் லவ்வா? அப்படிலாம் இல்ல. சும்மா சொல்லு தம்பி, உன் வயசுல நான். ஆமா, நான் ஊட்டில இருந்தப்ப ஒரு பொண்ணு, வசதியான பொண்ணு, என் மனச திருடிட்டான். அதானே பணக்கார பொண்ணுன்னு சொல்ற, பாப்பாளுக சிரிக்க சிரிக்க பேசுவாளுக, அந்தஸ்து பத்தாதுன்னு தேர ஒருத்த கூட போயிடுவா. அப்புறமா நீ தேவதாஸ் ஆயிடுவேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவ இல்லக்கா. இப்படி கீனு கையெழுத்து போட்டு கொடு. அடி இல்ல, ஒரு மாதிரியா பாத்து கிடக்குறான். வந்து பையன்டா ஊருக்கு போட்டு பேசுவேன். விட்டு வேலைக்கு வரமாட்டேன். எங்கேயாவது போய் பாடி படிச்சுக்கிறேன். நேத்து வரைக்கும் மார்க்கெட்டுக்கு போன பிள்ளை, இன்னைக்கு ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? அக்கா, உங்களுக்கு தான் உங்க வீட்டுக்காரர் பத்தி தெரியுமே. அவர் தண்ணி போட்டு வந்து அவர் மனசுள்ள சொல்லிட்டாரு. நான் இங்க வேலை செய்யறது அவரே தப்பா பேசினாரு. நான் உங்களை வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அது கிடக்கு கையால ஆகாத கட்ட. மனசு சுத்தமா இருக்கும் போது நீ ஏன்பா அழட்டிக்கிற? அக்கா, நம்ம மனசு சுத்தம் தான், ஆனா ஊர் உள்ளவங்க எல்லாருமே அப்படி எடுத்துக்குவாங்க. இத பாருங்க, நான் வெளியே எங்கேயாவது போய் பாடியாவது என் வயிற்று கோழி பண்ணிக்கிறேன். நான் வரேங்க. சாமியாரு என்ன இங்க வர சொன்னாரு? அவரை இன்னும் காணுமே. அண்ணே வாங்க அண்ணே, சாமியார் உள்ள உங்களை கையோட வர சொன்னாரு. அப்படியா? ஆமா அண்ணே. வாங்க வாங்க, கரைச்சிட்டீங்களா? வணக்கம் வணக்கம். இந்த லெட்டர் நீங்க தான் எழுதிட்டீங்களா? ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அன்பே அலமேலி, அக்கா அலமேலி, அதர்சு அலமேலி, அல்வா அலமேலி, அடியே அலமேலி, ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள போங்க. சோத்துக்கல்லு வச்சுக்கோ. சின்சாமியா, நீ என்ன குத்துக்கல்லு பண்ணிக்கிற? நீ உள்ள போ. போறாதுங்க, சொன்ன போட்டான்.
இனிமே அலமேலும் லெட்டர் எழுத மாட்டீங்களா? இனிமே லெட்டர் எழுத மாட்டேன்னு. அடி அலமேலு அலமேலும் அலமேலும் தூங்காத பாவம் தாங்காது இந்த கடலாம். இந்த மாதிரி சாமியார்களை நம்பவே கூடாது. பாபு என்னங்க, நம்ம கிளிக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் லாரியை கிளீன் பண்ணி. சரி, தப்பா நினைச்சுக்காத. பக்கெட் லாரியில இருக்குது.
தனியா கை நிட்டிக்கிட்டு போயா போயா அந்த பக்கம் அபிராமபுரத்துல போய் ஒரு பச்சை குழந்தை காட்டா கூட சொல்லும். இங்கேயே வந்துட்டியா சார்? கீதா பார்த்துட்டு வெளியே போடா வாட்ச்மேன் கேட்ட புட்டு. ஒண்ணுலங்க, உடம்புலாம் வலிக்குது அவ்வளவுதான். அம்மா ஐயோ வேண்டாம் லட்சுமி, உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நீ போய் தூங்கு. பரவாயில்லையா? ஊட்டிக்கு பாட போனப்போ அமைதியான சூழ்நிலையில தன்னந்தனியா உட்கார்ந்துகிட்டு அழகான ஒரு பாட்டு ஹார்மோனியத்துல வாசிச்சார். அதுல மயங்கினா அவர்கிட்ட அவரை பத்தி கேட்டேன். தன்னை பத்தி சொல்லிக்க விரும்பாத அவர்கிட்ட நான் வற்புறுத்தி கேட்டேன். அப்பதான் அவர் யாருமே இல்லாத அனாதைன்னு தெரிஞ்சது. முதல்ல அவருடைய இசையில மயங்கினேன், அப்புறம் அவருடைய பரிதாபத்தை பார்த்து இத தெரிஞ்சுக்கிட்ட அப்பா என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன பார்க்க வந்து என் கண் முன்னாடி அடிபட்டதை பார்த்து என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? கொஞ்சம் வெளியிருங்கம்மா. ஐயா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. உங்க மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கீங்க. அந்த பொண்ணோட இதயத்துல ஏற்கனவே ஓட்டை இருந்திருக்கு, அதை கவனிக்காம விட்டீங்க. அதனால ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கிறதே சந்தேகம். ஒருவேளை ஆபரேஷன் செஞ்சா குழைக்க வழி இருக்கு. இந்த விஷயத்த யாருகிட்டையும் சொல்லிடாதீங்க, குறிப்பா பேஷண்ட்டுக்கு தெரியவே கூடாது. சார் என்ன விஷயம்? உங்களுக்கு கீதாவ தெரியுமில்ல? தெரியும், அவங்க எங்க இருக்காங்க? அவங்கதான் நீங்க அனுப்புனாங்க. யாரு? கீதாவா? ஆமா, உங்களை பாக்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்கா. நாளைக்கு பீச்சில காந்தி சிலை கிட்ட உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க. நீங்க கரெக்டா 10 மணிக்குலாம் வந்துருங்க. ஏமினா அவர்கிட்ட கரெக்டா டைம் சொல்லிட்டல, காந்தி ஸ்டாச்சும் தானே சொன்னேன். கவலைப்படாத, கரெக்டா வந்துருவாரு. மீனா கீழே இறங்கி நிக்கலாமா? பின்னாடி பாரு சங்கீதா, வா போய் ஒரு கையெழுத்து வாங்கலாம். மேடம் இல்ல ஒரு கையெழுத்து போடுங்க. தயவு செய்து வண்டி எடுங்க, உங்களால டிராபிக் எல்லாம் ஜாம் ஆகுது. பிளீஸ் ஒத்து வந்து வந்து வழிவிடு வழிவிடு.
தெய்வீகம், காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கணும், கைவிட்டுட கூடாது அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவரை வர சொல்லிட்டு நான் பார்க்காம வந்துட்டேன். அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? கீதா, வீணா மனசை போட்டு குழப்பிக்காது. இப்ப என்ன ஆயிடுச்சு, நான் அவரை பார்த்து காரணத்தை சொல்லிடுறேன். இப்படி அழுதுட்டே இருந்தா தொண்டை கட்டிட்டு நாளைக்கு ரெக்கார்டிங் போக முடியாம போயிடும். பொறுமையா இரு ப்ளீஸ். மச்சே, நானாச்சும் பாதையால சாராயா என்ன சாராயம், காசு இல்லையே என்னதான் பண்றது? மச்சே அங்க பா, கூட்டு பேமானி பாப்போம், வாசிக்கலாம். ஆமா வா, அங்க போய் இந்த காசு அள்ளலாம். சந்தையா நடக்குது, சத்தம் கேட்டுதா அதை விசாரிச்சுட்டு போலாம்னு வந்தேன். ஆரம்பிக்கலாமா? இருங்க வரேன், நானும் கொஞ்சம் லட்சுமி உன்னை பத்தி ஆகா ஓகோனா கடைசியில பொட்ட பையன் மாதிரி அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டப்ப கிட்ட சொல்லி டெய்லி ஒரு மரத்து கல்லு சாப்பிடு பாவார். ஆமா, நீ பெருசா சொல்லிட்ட, அவனுக்குள்ள வேதனை அவனுக்குள்ள தெரியும். நான் சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு, மனசுல சும்மா இருக்கிறப்ப உடம்புல பலம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. உன் தங்கச்சிக்கு மருந்து வாங்கத்தான் என் வயிற்று நான் காயப்பட்டேன். பாபு, நான் உன்னை பத்தி என்னமோ நினைச்சேன், நீ என் குடும்பத்துல ஒரு ஆளாயிட்டப்ப. விஜி, நான் என்ன சொன்னாலும் புரியாத ஆட்களா இருக்காங்க, நீ யார் கொஞ்சம் எடுத்து சொல்ல. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப கீதா வருவா, அவகிட்ட நீங்களே பேசுங்க. நார்த் இந்தியா எல்லாம் எப்படின்னா, வாங்கம்மா வாங்க வாங்க. வணக்கம். காஷ்மீர்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கே ரெக்கார்டிங் பண்ணி ராத்திரி கொண்டு போய் ஆகணும். சொல்லுங்க ஐயா, எடுத்து சொல்லுங்க. ஏன் உயிர் எடுக்கறீங்க? இந்த ஊர்ல என்ன விட்டா வேற பாடகையே இல்லையா? உங்களை நம்பி ரிலீஸ் டேட் எல்லாம் கொடுத்தாச்சு. சாரி, இதுவரைக்கும் நான் எந்த ப்ரோக்ராமும் மிஸ் பண்ணது இல்ல. இன்னைக்கு மனசுல என்ன வற்புறுத்தி பாட வச்சீங்கதான், அந்த பாட்டும் நல்லா வராது. என்ன மேற்கொண்டு தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எஸ்பி கிட்ட நான் பேசுறேன். ஆமாங்க, இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்றேன். ஆமாங்க, ரெக்கார்டிங் நானே முடிச்சு தரேன். ஆமாங்க, எஸ்பி நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. ஆமாங்க. ஆமாங்க, இது எப்படி இவருக்கு தெரியும்? கீதா, கீதா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் மனசுல உள்ளதுதான் நான் சொல்லிட்டேனே. சொன்னேன், ஆனா நீ ரெக்கார்டிங் போகாதனால எவ்வளவு லாஸ் தெரியுமா? நீங்க உங்க லாஸ பத்தி தான் பேசுறீங்க, ஆனா என்னோட லாஸ பத்தி நினைக்கவே மாட்டேங்கிறீங்களே. கொஞ்சம் புரியும்படியா சொல். புரியாத உங்களுக்கு தான் சொல்லலாம்.
மனசுல என்னதாமா நினைச்சிட்டு இருக்கேன். டாக்டரே சொன்னப்புறம் நீ ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன்னு சொன்னா அது என்னம்மா அர்த்தம்? பாபு தம்பி நீயாவது சொல்லேப்பா. வேண்டாக்கா, ஆஸ்பத்திரி எல்லாம் வசதியானவங்களுக்கு தான், எங்களால எங்க அண்ணனால என்ன பண்ண முடியும்? லட்சுமி, நீ பணத்துக்காக வேண்டான்னு சொல்றேன். தெருவுக்கு நாலு பேர் நல்லவங்க இல்லாமையா போயிருவாங்க. நான் பாடி காசு கொண்டு வரேன், நீ இப்ப அக்காவோட ஆஸ்பத்திரி போ. ஆசைப்பட்டது கிடைக்குங்கிற தைரியம் இருந்தாதா சில பேர் வாழ ஆசைப்படுவாங்க. ஆனா நான் ஆசைப்பட்டது கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லக்கா. அப்படி என்னமாவா ஆசை சொல்லு லட்சுமி, சொல்லுமா. யாருக்கு திண்ணையில இடம் கொடுத்தேனோ அவருக்கு என் மனசுலயும் இடம் கொடுத்துட்ட. தம்பி, இவ உசரை காப்பாத்துறது உன் கையில தான் பாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவளையே நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அப்பவே நான் சொன்னேன், இந்த பணக்கார சாவகாசம் தேராதுன்னு. உன்னையே நினைச்சு நினைச்சு இப்ப சாக கிடக்கிறாளே, இவளை ஏப்பான்னு ஏத்துக்க கூடாது, ஏன் ஏத்துக்க கூடாது? போயிட்டு வந்ததோ அவ ஆசைப்பட்டபடியே பச்சை பட்டு சேலை வாங்கி நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். உயிரோட இருக்க மாட்டான்னு சொன்னது எல்லாமே நான் மறைச்சிட்டேன்ப்பா. அவ இதயத்துல ஓட்ட இருக்குன்னா ஆண்டவனே இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஆண்டவன் இருக்கான்னு சொன்ன அவனுக்கு இதயமே இல்லைன்னு அர்த்தம். போனதை நினைச்சு வருத்தப்பட்டு என்னப்பா பண்றது? இத்தனை நாளா எப்போ போனவள் நினைச்சு வேதனைட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு நினைச்சு வேதனைப்படும். நான் கட்டிக்க வேண்டியவன் இதயத்தை விட்டே போயிட்டேன், நான் கட்டி கொடுக்க வேண்டியவன் இதயத்துல ஓட்ட விழுந்து போயிட்டேன். பாத்தீங்களாக்க என் நிலைமையே.
நடந்தது நடந்து போச்சு. நீயாச்சும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? இந்த ஜென்மத்தில் நிச்சயமா அதை நடக்காது. அதை விட அம்மா லட்சுமி சாக போறான்னு தெரிஞ்சு எப்படிக்கா பாபு தம்பி கல்யாணம் பண்ணி சொன்னீங்க? அந்த சந்தோஷத்திலையாவது அவ பொழைச்சுக்க மாட்டாளான்னு ஒரு அப்பாச. எங்க பாபுங்கிறவரு இங்க தானே இருக்காரு? நீ யாருமா? இவங்க பேர் கீதா, சினிமால பாடுறவங்க. பாபு பாக்கணும்னு. ஏண்டி நீ தான் அந்த கீதாவா? ஏழை பிள்ளைங்கன்னா உங்களுக்கு கிள்ளிக்கிறேன் நினைப்பா? பாவம் அந்த பாபு தம்பி, ஊட்டியில நிம்மதியா இருந்திருக்கும், அத மனசு கெடுத்து காதல் பண்றேன்னு சொல்லி அந்த வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டே. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா, அவர் இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது. மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா கார் எடுத்துட்டு போயிடு, இல்லையா என் வாயில அசிங்கமா வந்துடாமா. அம்மா நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவர் பார்க்க முடியாம நான் துடியா துடிச்சிட்டு ரெண்டு மூணு சந்தர்ப்பத்துல அவர் பார்க்க முடியாம போயிடுச்சு. அவரை சந்திச்சு பேசினா எங்க அப்பாவால அவருக்கும் ஆபத்து எனக்கும் ஆபத்து. ஒரு சமயம் அவர் என்ன பார்க்க வந்தாரு, எங்க அப்பா அவர் அடிச்சு விரட்டிட்டாரு. இப்ப நான் எங்க அப்பாவுக்கு தெரியாம ஓடி வந்துட்டேன். இப்ப அவரு எங்க இருக்காருன்னு சொல்றீங்களா? எனக்கு அம்மா இல்ல, நீங்க தான் அம்மா ஸ்தானத்துல இருந்து எங்களை சேர்த்து வைக்கணும். இந்திரமா கீதா, உன் நிலைமை புரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ பேசிட்டேம்மா. இப்ப எப்படியாச்சும் பாபு தம்பி பார்த்தாகணுமே. அவர் இப்ப எங்க இருக்காரு? மனசு சரியில்லை, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிச்சு. பக்கத்துல தாம்மா கோயில், நீ போய் பாருமா. அதில் ஏதோ சொந்தம் வந்தது, உன் பாடல் என்னை வென்றது, உயிரோடு உள்ளம் சென்றது. காணாமல் தள்ளி நின்று தத்தளிக்கும் ஆவி பாராயோ எந்த தேவி. ஏதோ ஒரு ராகம் ஏனோ அதில் சோ
வருகின்றது சொன்ன சொல் இன்று மாறாமல் தீண்ட வருகின்றது துயரை எரித்தேன் என் வாழ்வில் சோகம் ஏது தாலியோட போய் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டிய விஜய் அப்பா இவளை உள்ள வச்சு போட்டு இன்னும் ஒரு மணி நேரத்தில் நல்ல மாப்பிள்ளையோட வர்றேன் காதும் காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிடலாம் வலது காலம் எடுத்து போயிடும் மாப்பிள்ளையோட வந்துரு பொண்ணை கூப்பிடுங்க மரியாதையா இந்த கல்யாணத்தை நாம நடத்தினாலும் ஒண்ணுதான் போலீஸ் நடத்தினாலும் ஒண்ணுதான் மிஸ்டர் ராஜசேகர் உங்களுக்கு விஷயமே தெரியல ஒரு வயசுக்கு வந்த ஆணும் பொண்ணும் லவ் பண்ணிட்டாங்கன்னா நாம அவங்களுக்கு மரியாதையா கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் இல்லாட்டி இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க போலீஸ் அவங்க வந்து நடத்தி வைப்பாங்க Yeah!
சண்டை முடிறப்பதான் போலீஸ்காரங்க வருவாங்க, அதுக்குள்ள ஓடிட்டாங்களே. என்னங்க இது அலம்பா இருக்கு? அப்படி யோ பாபு வாயோ, உன் மாமனார் வசமா மாட்டிக்கிட்டாரு, போய் பொண்ண கூட்டிட்டு வா. சரிண்ணே, மரியாதையா வழிய விடுங்க. முடியாது. என் அக்கா பத்த மவளை, அவர் மாப்பிளமா, வழிய விடு. விஜி அவனை உள்ள விடாத. பாபு பொட்டச்சுக்கே இவ்வளவு தில் இருக்குது, நீ ஆம்பள சிங்கம் மதுரை வீர அடிச்சு தூள் பண்ணுமா? மாமியாரே மன்னிச்சிடுங்க. இதா பாபு, இன்னைக்கு தான் நான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் சார். உங்களுக்கு இறங்கி வாயா, வலதுகால் வலதுகால் எடுத்து வச்சு வா. அப்படியே இறங்கி வா, தோல் மலந்து கை எடுக்காத, கைய போட்டுக்கிட்டே வா. ஐயோ 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 ஐயோ, அவர் பெரிய இருப்பா, முதல்ல அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. வணக்கங்க. சின்ன ஜெல்ஸ் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நான் இவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் தீர்மானம் பண்ணியிருந்தேன். ஆனா இவங்களை பிரிக்க முடியாதுங்க நிலைமை வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா சேர்த்து வைக்கிறது தான் எனக்கு மரியாதை. ஜெய் அக்காவுக்காக அவங்க அம்மா சேர்த்து வச்ச நகையெல்லாம் உள்ள இருக்கு, போய் எடுத்துட்டு. நீங்களே உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா ஒத்துட்டீங்க, நீங்க பெத்த மகளுக்கு உங்க கையிலேயே நகை எடுத்து கொடுங்க சார். இப்ப நேரம் நல்லா இருக்குல்ல? ஆமா சார், இன்னும் 40 நிமிஷத்துக்கு சட்டு புட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவோம். சேர்த்து வைக்க கேட்கல, அனுப்பி வைக்க கேட்கிறேன். நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீ உயிரோடு இருந்தா தானே கல்யாணத்தை பத்தி பேசுவ. ராஜசேகர் இப்ப சந்தோஷத்தானே? என்னையே ஏமாத்திட்டீல்ல? என் கல்யாண விஷயத்துல விஜய் ஏமாத்திட்டா, உன் பொண்ண நீ ஏமாத்த பாக்குற நல்ல ஜோடி. இவங்க யாரு? என் பொண்டாட்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி அத்தா இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம கீதாவை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நான் சாகரத்துக்கு முன்னாடி இவங்க கல்யாணத்தை கண்ணால பாக்கலாம். சரி அத்தா, தாலி எங்கிட்ட இருக்கு? இந்த தாலி இவங்க கழுத்துல கட்டுறதுக்காக நான் வாங்கி வச்சிருந்தேன், அந்த பாக்கி எனக்கு இல்ல. இப்ப இந்த தாலிய இவங்க கழுத்துல கட்டுறதுக்கு நீ உதவுமா? இந்த தாலி உங்க வேலைய மாப்பிள்ள கிட்ட கொடுங்க சார். நான் பாவம் பண்ணுவேன், உங்க கையாலேயே தாலியை கொடுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.